ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு தோரம் பருப்பு சேர்த்தி நல்லா ஒரு முள்ளங்கி சாம்பார் தாங்க வைக்க போகிறோம் முள்ளங்கி சாம்பார் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நூறு கிராம் பாசிப்பருப்பு நூறு கிராம் தோரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கண்டிப்பாக விளக்கெண்ணெய் சேர்த்தி சமைச்சு பாருங்கள் பருப்பு குழம்பு எப்போவுமே விளக்கெண்ணெய் சேர்த்தி சமைங்க டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு தக்காளி சின்ன சின்ன தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு அர்பால் பூண்டு ஒரு ஆறு வ ஆறு வரமிளகாய் கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திருக்கேன் நீங்கள் வேணால் பச்சை மிளகாய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டோமுன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா குலைவாக வெந்து வந்துடும் இங்கே பாருங்கள் மூணு விசில் தான் விட்டேன் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் அந்த பருப்பு தண்ணி கூட அதுக்கு தான் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்த சொன்னது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து தனியாக கடைஞ்சி எடுத்தாச்சு முள்ளங்கியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அங்கே சாம்பார் வந்து தாளித்து விட்டுறலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானல் ஹீட்டானதும் எண்ணெய் சேர்த்தியாச்சு எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு சேர்த்திடலாம் கடுகு சேர்த்திட்டு இதை கூட பார்த்திங்கன்னா நான் வந்து கருவேப்பிலை வெங்காயம் முள்ளங்கி மிளகாய் எல்லாமே வந்து ஒன்றாவே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா பெருங்காயம் தாராளமாக சேர்த்திக்கலாம் பெருங்காயம் சேர்த்திட்டு இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் வந்து சாம்பார் பொடியும் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முள்ளங்கி வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிடலாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சமாக வேக வச்சுக்கலாம் முள்ளங்கி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க ஏன்னா முள்ளங்கே வந்து நீர்பொருளை தான் தண்ணி விட்டு தான் வரும் இது நல்லா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுன்ற அளவுக்கு வெந்து வந்ததும் நாம் கடைஞ்சி வச்சிருக்கேன் பருப்பு வந்து இதெல்லாம் சேர்த்துரலாம் வந்து கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு சேர்த்திட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதையும் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு நல்லா கொதிக்கி விட்டுறலாம் நல்லா கொதித்து வந்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளியும் வந்து ஊற்றிடலாம் புளி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் வேணும் உப்பு காரம் பார்த்துக்கோங்க உப்பு காரம் பார்த்துட்டு டேஸ்ட் கரெக்டாக இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு ஃபைனலாக ஒரு கொத்தமல்லி இலை கொஞ்சமாக தூவி விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடும் இது மாதிரி பருப்பு சேர்த்தி சாம்பார் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ